அதிமுகவில் தலைமை பொறுப்பில் சசிகலா அவர்கள் சேர அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இது இதை பற்றி தான் இந்த இதில் பேசப்போகிறோம். அதாவது என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா வந்து சசிகலா அவர்களை வந்து அதிமுகவை பற்றி வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். மீண்டும் வந்து அதிமுகவில் சசிகலா அவர்கள் இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து சசிகலா மத்தியில் வந்து போய்கொண்டு இருக்கிறது. ஸோ சசிகலா அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டி எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து சசிகலா அவர்கள் தொடர்ந்து வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து வந்து பேசிக்கொண்டு வருகிறார். முக்கியமாக வந்து ஆளும் கட்சினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மட்டுமே வந்து எதிர்த்து, சாரி ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டுமே வந்து எதிர்த்து, ஸ்டாலினை மட்டுமே வந்து எதிர்த்து, திமுக ஆட்சியை மட்டுமே எதிர்த்து பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் வந்து மத்திய அரசு எதிர்த்து இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்து சசிகலா அவர்கள் பேசவில்லை. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் பிஜேபி மூலமாக வந்து செந்தில் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் சேர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜேபி வந்து மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோடு வந்து கூட்டணி வைக்கப் போகிறது. ஸோ அமித்ஷா அவர்கள் பேசி இல்லை மோடி அவர்கள் பேசி இந்த கூட்டணியை வந்து ஒன்றா வைக்க போகிறாங்க. ஸோ இந்த கூட்டணி ஒன்றா வைத்த பிறகு வந்து சசிகலா அவர்கள் பிஜேபி மூலமாக வந்து அதிமுகவுக்கு செல்ல போகிறாங்க. ஸோ அதிமுகவில் இருக்க பல நிர்வாகிகள் வந்து சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு வர கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ரெட் சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. சசிகலா அவருக்கு கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு வந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக தான் இருக்கும். அப்படி வந்து வந்து சசிகலா அவருக்கு ஒரு தலைமை பொறுப்பு தான் வந்து அதிமுகவிலிருந்து கொடுக்கப்படும், அவைத்தலைவர் பொறுப்பு வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு கொண்டு வருகிறார். சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு வந்தால் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக தான் வந்து அமையப் போகிறது. ஆனால் வந்து பிஜேபியோடு வந்து சேர்ந்து சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு வந்தால் அது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக அமையும். பிஜேபி இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து சசிகலா அவர்களால் வந்து அதிமுகக்குள்ள வர முடியாது. ஸோ இது எல்லாமே இது அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குது, யார் எல்லாவது இந்த ஒரு விஷயம் நடக்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் தகத்தை தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.